நம்மளுடைய பொது சேவையை தன்னுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோளாக கொண்டு எந்த ஒரு பிரச்சனையாக ஒரு பொது பிரச்சனையாக இருந்தாலும் கொடுக்கிறோம். அந்த நோய் எப்படியெல்லாம் வரும் என்பதை கூறுவதற்காக நம்ம பேரூராட்சியில் பணியாற்றக்கூடிய துப்புரவு ஆய்வாளர் அருமை தம்பி கணேசன் அவர்களை அழைக்கின்றேன். நுகர்வோர் சங்க தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி சிறப்பிக்கப்படுகிறது. அந்த காடு ஏடிஸ் கொசு கடுக்களை அவ்வாறு ஏதேனும் இந்தியாவை உருவாக்கக்கூடிய இளம் சிற்பிகளை உங்களை முதலில் வணங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் நோய் நொடியின்றி வாழ்வதற்காக பல அமைப்புகள் உங்களுடைய உடல் நலத்திலே ஆர்வம் கொண்டு அதற்கான வழிமுறைகளை கண்டு இன்று நிலவேம்பு கொடுக்க வந்திருக்கின்றோம். இந்த நிலவேம்பை நம்முடைய வட்டாட்சியர் அவர்கள் கொடுத்து தொடங்கி வைப்பார்கள். அந்த ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் குடிநீர் வழங்கும் விழா நிலவேம்பு குடிநீர் வழங்கும் விழாவினை ஏற்படுத்தியிருக்கும் நமது வடலூர் நுகர்வோர் பாதுகாப்பு தலைவர் திரு கவிராயர் ஐயா அவர்களுக்கும் ரோட்டரி கிளப் தலைவர் சங்க தலைவர் வடலூர் சங்க தலைவர் அவர்களுக்கும் நமது விழாவினை சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள தலைமை பள்ளி தலைமை ஆசிரியர் உதவி தலைமை ஆசிரியர் மற்றும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் சுகாதாரத்துறை சார்பில் வந்து மிக அருமையான கருத்துக்களை மாணவர்களுக்கு வழங்கிய நமது சுகாதாரத்துறை அலுவலர் டெங்கு பற்றிய விழிப்புணர்வு டெங்கு பற்றிய உறுதிமொழியினை ஏற்ற மாணவர்கள் நமது பத்திரிகை துறை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நிலவேம்பு குடிநீர் எதற்காக வழங்கப்படுகிறது? இதனை இதற்கு முன் டெங்கு அவர்னஸ் எப்படி டெங்கு கொசு வந்து வரவிடாமல் தடுக்கலாம் என்பதை பற்றி பல அறிவுரைகள் ஏற்கனவே கூறியுள்ளார்கள். அதனை கடைபிடித்து மாணவர்கள் நமது சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். மேலும் இன்று சர்வதேச குழந்தைகள் தின விழா தினம். இந்த தினத்தில் உங்களை நான் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தினமானது மாணவர்களை குழந்தைகளை அனைத்து தீமைகளிலிருந்தும் காத்து நல்ல உடல் நலம் மன வளர்ச்சி பெற்று கல்வி வழங்கி மேடம் அட பாருங்க.